அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இஸ்ரேலில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளின் பின்னர் தற்போது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய காபந்து பிரதமராக தொடர்ச்சியாக பதவி வகித்து வந்த பெஞ்சமின் நேதன் ஜாகு பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் புதிய பிரதமரின் உடைய பதவியேற்பு தற்போது நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேலின் உடைய தீவிர வலதுசாரியாக இருந்த நிதன் ஜாகுவின் உடைய பதவி முடிவடைந்து புதிய பிரதமர் ஸ்டேலுக்கு தற்போது வருகை தரும் சூழ்நிலையில் இஸ்ரேலின் உடைய புதிய ஆட்சித்தலைவரின் உடைய இயல்புகள் குறித்தும் அவர் எவ்வாறான தன்மையை கொண்டிருக்கின்றார் என்பது குறித்தும் பல்வேறுபட்ட செய்திகளை மேற்கத்திய ஊடகங்களும் மத்திய கிழக்கு ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இஸ்ரேலின் உடைய புதிய பிரதமர் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த நவ்லாடி பென்னட் குறித்து வெளியாக இருக்கக்கூடிய முழுமையான பார்வையைத்தான் நாங்கள் இங்கே தர இருக்கின்றோம் ஸ்டேலின் காபந்து பிரதமராக இருக்கும் பெஞ்சமின் இதன் ஜாகு பதவியில் இருந்து செல்லும் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான பிரச்சனை இன்னும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் பென்னட் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ளார் பிரதமராக பதவியேற்றிருக்கும் பென்னட் அதி தீவிரமான வலதுசாரி அரசியல் கொள்கையை கொண்டவர் இஸ்ரேலில் எதிர்கட்சிகள் கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியை கைப்பற்றியுள்ளது நான்கு தேர்தல்களில் எதிலும் பெஞ்சமின் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் மைனாரிட்டி அரசாக காபந்து ஆட்சி நடத்தி வந்தார் பெஞ்சமின் நேதன் ஜாகு இதையடுத்து நேதன் ஜாகுவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் திரண்டு பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள் வலதுசாரி கட்சி தீவிர வலதுசாரி கட்சி மைய கட்சி அரபு ஆதரவு கட்சி என்று அனைத்து விதமான கொள்கை வேறுபாடுகளை கொன்ற கட்சிகள் கூட பெஞ்சமின் நேதன் ஜாகுவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கொள்கையில் ஒன்றாக இணைந்து கொண்டு கூட்டணி அமைத்து தற்போது பெஞ்சமின் நேதன் ஜாகுவை ஆட்சியில் இருந்து அகற்றியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பன்னிரண்டு வருடங்களாக ஸ்டேலின் பிரதமராக நீடித்து வந்த வலதுசாரி தலைவர் பெஞ்சமின் நேதன் ஜாகுவின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் பெனட் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நேற்று பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை கற்றியுள்ளது இஸ்ரேலில் கடந்த இரண்டு வருடமாக நான்கு தேர்தல்கள் இரண்டு வருடத்தில் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் அங்கு எந்த கட்சியும் கூட்டணியும் பெரும்பான்மை பெற்று முழுமையான ஆட்சி அமைக்க முடியவில்லை நான்கு முறையும் பெஞ்சமின் நேதன் ஜாகுவின் லிஹுட் கட்சி பெரும்பான்மை பெறவில்லை இஸ்ரேலில் ஆட்சி அமைக்க நூற்றி இருபது இடங்களில் அறுபத்தி ஓரு இடங்களில் வென்றாக வேண்டும் கடைசி தேர்தலில் பெஞ்சமின் நேரன் ஜாகுவின் லுஹிட் கட்சி முப்பத்தி ஓரு இடங்களில் மட்டுமே வந்தது அவரின் கூட்டணி ஐம்பத்தி நான்கு இடங்களில் வென்றது இதனால் அவரால் தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாது போனது இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு தீவிர இடதுசாரி கட்சியான ஜாமினாவின் தலைவர் பென்னட் பிரதான கட்சியான ஜாஸ் எடிட் கட்சியின் லாபிட் இருவரும் இணைந்து எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி கூட்டணி அமைத்தனர் இதனால் எதிர்க்கட்சிக்கு அறுபத்தி ஆறு இடங்கள் கிடைத்துள்ளன இந்த கூட்டணியில் வலதுசாரி கட்சி தீவிர வலதுசாரி கட்சி மைய கட்சி அரபு ஆதரவு கட்சி என்று எல்லா விதமான கட்சிகளும் கலந்த ஒரு கலவை ஆகத்தான் இந்த கூட்டணி காணப்படுகின்றது அங்கு பிரதான எதிர்க்கட்சியான ஜாஸ் எடிட் கட்சி தான் இந்த கூட்டணி உருவாக காரணம் இந்த எதிர்கட்சி கூட்டணியில் பெண்ணெட் இரண்டு வருடமும் லாபிட் கடைசி இரண்டு வருடமும் பிரதமராக பதவி வகிப்பார்கள் என இவர்களுக்குள் உடன்பாடு செய்து கொள்ளப்பட்ட பின்னர்தான் இந்த ஆட்சி மாற்றத்தில் புதிய பிரதமர் பதவியேற்று கொண்டுள்ளார் இதையடுத்து பென்னட் ஸ்டேலின் பிரதமராக பதவியேற்றுள்ளார் இரண்டு வருடம் கழித்து பிரதமராக போகும் லாபிட் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கின்றார் ஸ்டேலின் புதிய பிரதமர் பென்னட் தீவிர வலதுசாரி கொள்கை கொண்டவர் எனவும் இவரின் ஜாமினா கட்சி தீவிர பாலஸ்தீன எதிர்ப்பும் அதிதீவிர ஜூத கொள்கையும் கொண்ட அமைப்பு என தற்போது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்தில் உள்ள வெஸ்ட் பேங்க் பகுதியை இஸ்ரேல் கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது அதை அரசியல் கொள்கையாக மாற்றியது அதை வாக்கு வங்கியாக மாற்றி பாலஸ்தீன மக்களை ஒடுக்குவதற்கு முற்பட்டது என அனைத்து விடயங்களிலும் மும்முரமாக செயற்பட்ட ஒருவர்தான் பென்னர் பென்னட் இதனால் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேல் அணுகுமுறை மாற வாய்ப்பு குறைவு என தெரிவிக்கப்படுகின்றது யார் வந்தாலும் பாலஸ்தீன மக்கள் மீதான வன்முறைகளோ பாலஸ்தீன பகுதிகள் மீதான ஆக்கிரமிப்புகளோ குறைவடையாது பெஞ்சமின் நெதன் ஜாகு என்ற கொள்கையை கொண்டு வந்தாரோ அதே தான் பென்னட்டும் கடைப்பிடிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது வயதான பென்னட் பல கோடி சொத்துக்களை கொண்ட முன்னாள் அமைச்சராவார் அமெரிக்காவில் பிறந்த ஜூதர் இவர் ஒரு வகையில் பெஞ்சமின் நெதன் ஜாகுவின் அரசியல் தந்தை என்று கூட குறிப்பிடலாம் ஸ்டேலில் பாலஸ்தீன எதிர்ப்பை போரென்ற நிலையில் இருந்து அதை அரசியல் கொள்கையாக மாற்றியது அதை வாக்கு வங்கியாக மாற்றி மக்களின் உடைய உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை கொண்டு வந்தது பெஸ்ட் மேற்கு கரையை கைப்பற்ற வேண்டுமென்ற திட்டத்தை வகுத்து கொடுத்தது எல்லாம் பென்னட் தான் அதை பெஞ்சமின் நிதன் ஜாகு வாக்குறுதியாக கொடுத்த தலைவர் ஆனார் ஆனால் அவருக்கு ஆலோசனை வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய பெஞ்சமின் நிதன் ஜாகுவின் அரசியல் திட்டங்களை போட்டுக் கொடுத்தது பென்னட் தான் இவருடைய தீவிர வலதுசாரி வாக்கு வங்கியை பெஞ்சமின் நெதன்ஜாகு பெரிய தலைவராக உருவெடுக்க காரணமாக அமைந்தது என்ற செய்திகள் எல்லாம் தற்போது வழியாக இருக்கின்றன நேதஞ்சாகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி எட்டு வரையான காலப்பகுதியில் ஆலோசகராக இருந்தார் தற்போது அவர் ஸ்டேலில் பெஞ்சமினை அப்புறப்படுத்திவிட்டு தான் பிரதமராக இருக்கின்றார் எனவே ஸ்டேல் பாலஸ்தீனம் இடையிலான பதற்ற நிலை தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏ ஏற்கனவே காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய பெரும் போர்கள் உலக நாடுகளின் தலையீடுகளுடன் நிறைவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது புதிய பிரதமராக பிறப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்ணட்டும் தீவிரமான வலதுசாரி கொள்கை கொண்டவர் மட்டுமல்ல தீவிர பாலஸ்தீன எதிர்ப்பு கொள்கை கொண்டவராக காணப்படும் இந்த சூழ்நிலையில் மேற்குக்கரையிலும் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் நீடித்து வரக்கூடிய அமைதி தொடர்ச்சியாக நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அண்மைய சில நாட்களாகவே இஸ்ட்ரேலிய படையினரும் இராணுவத்தினரும் இணைந்து அப்பாவி பாலஸ்தீனர்களை கைது செய்வது பாலஸ்தீனர்களுடைய பூர்வீக நிலங்களை அப்புறப்படுத்திவிட்டு அங்கு ஸ்ரேலியர்களை குடியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது இஸ்ரேல் அரசின் உடைய கொடுமைகளுக்கு எதிராக அல்லது இஸ்ரேலின் உடைய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அங்கு போராட்டங்களை நடத்தக்கூடிய ஆர்வலர்களை அல்லது போராட்டங்களை ஒருங்கிணைத்து பாலஸ்தீனர்களுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய அமைப்புகளை முழு வீச்சாக தன்னுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவை பயன்படுத்தி ஒடுக்குமுறையை மேற்கொள்வது ஒடுக்குமுறைக்கு கட்டுப்படாதவர்கள் அச்சுறுத்தல்களுக்கு கட்டுப்படாதவர்களை மறைமுகமாக வழக்குகளை போட்டு சிறையில் தள்ளுவது ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் கூட தற்போது வெளியாக இருக்கின்றன அவ்வாறு ஸ்டேலின் உடைய துறை தீவிரமாக பாலஸ்தீன மக்களை வேட்டையாடுவதை தற்போது அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதிய பிரதமருடைய வருகை இந்த விடயங்களை எப்படி கையாளப் போகின்றார் என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டேலியர்கள் மீண்டும் பாலஸ்தீனத்தில் அத்துமீறினால் மிக பெரும் பதிரடியை தாங்கள் கொடுப்போம் என ஹமாஸ் இயக்கம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றது அது மட்டுமல்ல ஹமாஸ் இயக்கத்திற்கு தாங்கள் தொடர்ச்சியாக ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் பாலஸ்தீனர்களின் உடைய நிலங்களை விட்டு வெளியேறுவதுதான் இஸ்ரேல் தங்களை காத்துக்கொள்வதற்கான ஒரே வழியென ஈரானும் தன்னுடைய பங்குக்கு தெரிவித்து வருகின்றது அது மட்டுமல்ல ஈரானிலும் தற்போது புதிய ஆட்சி மாற்றம் நிகழ இருக்கும் இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் மேற்கு கிரையில் பாலஸ்தீனத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த அரசியல் காலநிலைமை எவ்வாறு மாற்றமடைய போகின்றது ஸ்டேலிலும் ஆட்சி மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது பாலஸ்தீனத்திலும் புதிய கட்டுமான பணிகள் மீள ஸ்டேலின் தாக்குதலில் சிதிலமடைந்த பாலஸ்தீனம் கட்டியெழுப்பப்படக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன ஈரானிலும் ஆட்சி மாற்றம் நடைபெறப் போகின்றது இந்த நிலைமைகள் மத்திய கிழக்கிலும் வளைகுடாவில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுவரை மத்திய கிழக்கு மற்றும் உலகின் முக்கிய செய்திகள் மற்றும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளின் உடைய தொகுப்புகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்